கண்ணெதிரே தோன்றினா எல்லாரும் முன்னாடியும் இவன் மானத்தை வாங்கினேனா? எப்படி இனிமே இந்த ஆபீஸ்ல தைரியமா நடப்பான்னு என்ன பார்த்து கேட்டீங்களே, அதே கேள்விய இந்த பொறுக்கி பயல பார்த்து ஏண்டா இந்த பொண்ணு மானத்தை வாங்கின, ஏண்டா குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்த, ஏண்டா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடத்துக்கு பார்த்தேன்னு இந்த பொம்பளை பொறுக்க பார்த்து கேளுங்கம்மா. இவன் பண்ண காரியத்துக்கு இப்ப நான் கொடுத்த தண்டனை ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நானே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். விஷாலினி, நீ இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? சொல்லு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், கொடுக்குறியா? ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த விஷயத்த இன்னும் ரொம்ப பெருசா ஆக்காதீங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆபீஸ்க்கே அனுப்ப மாட்டாங்க. பிளீஸ் சார். அனிதா மேடம் கிட்ட மட்டும் என்ன டெர்மினேட் பண்ண வேண்டான்னு சொல்லுங்க. அனிதா, சந்தோஷ்க்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். இன்னொரு தடவை யார் மேலேயாவது வீண் பழி போட்டாலோ, இல்ல கம்பெனியில உள்ள லேடி ஸ்டாஃப்ஸ் கிட்ட யாராவது தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாலோ, அவங்க யாரும் இந்த கம்பெனியில இருக்க முடியாது. சரி, எது தப்பு எதுன்னு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். இனிமே யாரையும் டெர்மினேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இந்த கம்பெனிலேயே என் ஒருத்தனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. ஏன், ருத்ராத்தை வர்ற வரைக்கும் உனக்கு கூட அந்த ரைட்ஸ் கிடையாது. புரியுதா அனிதா? ஆனா சிவா, இந்த விஷாலினி உன்கிட்ட சொன்ன எதையுமே என்கிட்ட சொல்லல. அவ வேலை ஒழுங்கா பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக தான் க்வெஸ்சன் மட்டும்தான் நான் கேட்டேன். அதுக்காக எதுவுமே பதில் சொல்லாம என் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தா. நீ சொன்ன மாதிரி சந்தோஷ் மேல தப்பு இருக்குன்னா இந்த விஷாலினி மேலையும் தப்பு இருக்குதானே செய்த? இவ வேலை ஒழுங்கா பண்ணாததால டீலர் கிட்ட நம்ம ப்ராடக்ட் நேம் தானே கெட்டு போகும். அனிதா, என்ன பேசுற நீ? எதை எது கூட கம்பேர் பண்ற? டீலர் கிட்ட நம்ம ப்ராடக்ட் நேம் கெட்டு போகணும்னு தோன்றப்பவே உனக்கு இவ்வளவு கோபம் வருது. அப்ப இந்த பொம்பளை பொறுக்கி பண்ண காரியத்தினால நம்ம கம்பெனியோட பேரை கெட்டு போக பார்த்துச்சே, அதுக்கு என்ன சொல்ல வர? இன்னைக்கு வேலையே நடக்காம இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் ஒருத்த மட்டும்தான். இதை பாருங்க, எல்லாரும் முன்னாடியே சொல்றேன், இனிமே இவன் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது, ஆபீஸ் மேல எதுவும் பார்க்க கூடாது. என்னடா பாக்குற? ஏய், உனக்கு வெளியே போ சொல்லு. வெளியே போடா ராஸ்கல், போ. சாரி, எல்லாரும் வர்க்க பாருங்க. விஷாலினி, நீங்க போய் கண்டினியூ பண்ணுங்க. ஏய் நில்லுடி. ஒண்ணு வெக்கம், மானம், சூடு, சொரண, இது எதுவுமே இல்லாம இப்படி தப்பு பண்ணிருக்கோமே, இப்பவும் பண்ணிட்டு இருக்கோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி எல்லாம் ஆபீஸ்ல வயலண்டா நடந்துக்க கூடாது. அப்புறம் இத நான் போய் சிவா சார் கிட்ட சொன்னா, இப்ப எப்படி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்தை வெளியே போடான்னு சொல்லி துரத்தினாரோ, அதே மாதிரி உங்களையும் சேர்த்து வெளியே துரத்திடுவார் இந்து மேடம். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அவங்க அவங்க பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா கர்மா யாரையும் சும்மா விடாது. உங்க பையன் சந்தோஷ் இப்ப பண்ண பாவத்துக்காக மட்டும் இப்படி அவமானப்படல,
இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாவம் பண்ணானே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? அவன் எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணுவான், ஏன்னா அவன் ஆம்பளடி. சிவா சார் சந்தோஷ போட்டு புரட்டி எடுத்ததுல தப்பே இல்லைன்னு இப்பதான் எனக்கு தோணுது. உங்களை மாதிரி அம்மா இருக்கிறதுனாலதான் சமுதாயத்துல உங்க பையன் சந்தோஷ் மாதிரி பொறுக்கிங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்க கிட்ட கண்ணை பார்த்து பேசணும், நேர்மையா பேசணும், மரியாதையா பேசணும்னு ஒரு அம்மா நீங்க சொல்லி ஒழுங்கா வளர்த்திருந்தா அவன் ஒழுங்கா வளர்ந்துருப்பான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ருத்ராம்மா வீட்டுல கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்த அந்த அப்பாவி பொண்ணு நிர்மலா கிட்ட உங்க பையன் சந்தோஷ் தப்பா நடந்துகிட்டான். அத நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். போன்ல வீடியோவும் எடுத்து அவனை கூப்பிட்டு நான் வார்ன் பண்ணியும் விட்டேன். அப்பவாவது அவன் திருந்திருக்கணும், ஆனா திருந்தல. அதுக்கப்புறம் இவனோட ஆசைக்கு அந்த பொண்ணு சம்மதிக்காததுனால அந்த பொண்ணுக்கு திருடின்னு திருட்டு பட்டம் கட்டி எல்லார் முன்னாடியும் அந்த பொண்ணை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியே துரத்தி அமிச்சிங்க. அதே மாதிரி இந்த அனிதா மேடம் ரொம்ப புத்திசாலித்தனமா விஷாலினிய வெளியே அனுப்பி சந்தோஷ காப்பாத்த பார்த்தாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த சந்தோஷ் குடிச்சிட்டு நேத்து ஆபீஸ்க்கு வந்தப்பவே நான் சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி வச்சிட்டேன். கரெக்டான டைம் பார்த்து சிவா சார் கிட்ட சொல்லி உங்க எல்லாரோட முகத்திரையையும் கிழிச்சும் விட்டுட்டேன். எனக்கு தலைவலிக்கிட்டு டயர்டா இருக்குன்னு சொன்னா ஹாஃப்ட்ரான் இந்த கம்பெனியில டீ போட்டு எடுத்துட்டு வர ஒரு வேலைக்காரி நீ. ஏன் முன்னாடி நின்னு அத்தை முன்னாடி நின்னு இவ்வளவு தூரம் பேசுறியா? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நான் வேலைக்காரி தான். அதை நான் ரொம்ப பெருமையா தான் சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட வேலையை பார்த்துருப்பீங்களே, எவ்வளோ கிளீனா இருந்துச்சுன்னு. என் அப்பா அம்மா சொத்துலையோ அடுத்தவங்களோட சொத்துலையோ உட்கார்ந்து சாப்பிட்ற சொகுசான முட்டாளோ இல்ல சோம்பேறியோ நான் கிடையாது. ஏன்னா நான் என்னோட சொந்த காலில் நின்று உழைக்கிறவ. உழைச்ச காசுல சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். உங்களை பார்த்தா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வேணா போய் சூடா உங்களுக்கு ஹெர்பல் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இப்ப நான் கிளம்புறேன் மேடம். போடி போ, எங்களுக்கே டீ போட்டு கொண்டு வரேன்னு நக்கலா சொல்லிட்டு போறல. கூடிய சீக்கிரமே நான் உனக்கு பால் ஊத்தல. என் பேரு இந்துவே இல்லடி. சந்தோஷ், என்னாச்சுடா உனக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. செல திருடி ஜெயிலுக்கு போனப்ப கூட நீ இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டதே இல்லையே. நீ இப்படி பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த புறம்போக்கு அதான்டா, அந்த பைத்தியக்காரியோட புருஷன் என்னோட அண்ணன். அந்த சிவா இருக்கான்ல, அவன் எல்லாரும் நடிக என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான்டா. இனிமே ஆபீஸ் பக்கமே உன்னை பார்க்க கூடாது. எல்லா பொண்ணுங்க முன்னாடியும் என்ன பொம்பளை பொறுக்கின்னு முத்திர குத்தி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாண்டா. என்னடா சொல்ற, நிஜமாவ சொல்ற? கேக்குற இடக்கே இவ்வளவு காட்டா இருக்க, நீ சும்மா விட்டுட்டு வந்த? அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியலடா. ரொம்ப கூனி குறுகி ஒரு மாதிரி அவமானப்பட்டு போயிட்டாண்டா. என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் இப்படி ஒரு கேவலத்தனை அனுபவிச்சதே இல்லடா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைத்திய கரி சக்தி தாண்டா. என்னடா சொல்ற, முதல்ல உன்னோட அண்ணன் சொன்ன, இப்ப என்னடா சக்தின்னு சொல்ற? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியற மாதிரி தெளிவா சொல்ற மச்சான். டேய், இதுக்கு தாண்டா நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த சிவாவையும் சக்தியையும் போட்டு தள்ளியிருந்தோம்னா
இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ தான் அண்ணன் எல்லாத்தையும் மறந்துட்டா? அந்த சக்தி பல்லு பிடுங்கின பாம்புன்னு எதை சொல்லி எங்களையும் எதை செய்ய விடாம தடுத்துட்டடா. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாம அவளை விட்டு வச்சோம்னா நாம இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்டடா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம செல திருடின மேட்டரிலேயே அவனை முடிக்க வேண்டியது. செத்துட்டான் தான் நானும் நினைச்சேன். ஆனா அவன் எப்படியோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவன் இந்த முறை தலைக்கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் அவன் எஸ்கேப் ஆகக்கூடாது மச்சான். நீ நம்ம பசங்களை கூட்டிட்டு என் அண்ணன் சிவாவோட கதையும் அந்த சக்தியோட கதையையும் ஒன்னா முடிச்சு விட்டுரு மச்சான். அவங்க ரெண்டு பேரும் போனும் கூட யார் கண்ணிலேயே மாட்டக்கூடாது. ரெண்டு பேரையும் தனித்தனியாக முடிச்சுட்டு நம்ம வழக்கமாக இருக்கிற செங்கல் சுழியில் வச்சு எரிச்சு விட்டு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. டேய் மச்சான், இத்தனை நாள் அங்கே பொறுமையாக இருந்தது நீ சொன்ன ஒரு வார்த்தையை கட்டுப்பட்டு தான். ஆனால் எப்போ ஓ வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இனிமே இதை பற்றி யோசிச்சு நீ டென்ஷன் எடுத்துக்காத. டைம் பார்த்து கரெக்டா நானே பக்காவ பிளான் பண்ணி அவங்கள தூக்குறேன். டோன்ட் வரி வாங்க சார், உட்காருங்க சார். பரவாயில்ல மேடம், இறந்து போன சீதாவோட பொண்ணு சக்தி கொடுத்த ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்டால தான் இந்த என்கொயரியே போய்கிட்டு இருக்கு. அவங்க அம்மாவை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டதா அவங்க உறுதியா நம்புறாங்க. ஏற்கனவே உங்களை விசாரணை பண்ண, அதனோட தொடர்ச்சி தான் இன்னும் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. எதுக்கு சார் அந்த சக்தியை பத்தி எங்ககிட்ட வந்து விசாரிக்கிறீங்க? ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? இவ பேர் அனிதா, என்னோட மருமக. ஓஹோ, அந்த அனிதா இவங்க தானா? சக்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இந்து அனிதானு உங்க ரெண்டு பேர் பேரையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சக்தியை நான் இங்க வர சொல்லியிருக்கேன். உங்க மூணு பேரையுமே நேர்ல விசாரிச்சாதான் எனக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி வரும். அவங்க வெளியே தான் நிக்கிறாங்க. யோ, அவங்கள கூப்பிடுயா. சக்தி, எனக்கு இருக்கிற முன் விரோதத்தை சாதகமா பயன்படுத்தி இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணுவா நீ? எங்களை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ஏற்கனவே கடுப்புல இருந்த உனக்கு இப்படி ஒரு காரணம் கிடைச்சதோ? மொத்தமா பிளான் பண்ணி பழி வாங்கிட்டு இருக்கல. ஹே, யாராவது அவங்க அம்மா இறந்த விஷயத்த வச்சு பழி வாங்க நினைப்பாங்களாடி. என்ன ஜென்மோண்டி நீ? அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் நினைப்பீங்க. கமிஷனர் சார், நான் மறுபடியும் சொல்றேன், எங்க அம்மா இறந்து போன விஷயத்துல இவங்க ரெண்டு பேர் மேலதான் எனக்கு முழு சந்தேகமும் இருக்கு. சொல்ல போனா இவங்களே என்னோட அம்மாவை கொலை பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சாதான் என் அம்மா செத்ததுக்கு நியாயம் கிடைக்கும், அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். வாய மூடு. உங்க குடும்பத்துல யாருக்கும் இதை தவிர வேற வேலையே இல்லையா சார்?
என் அம்மா என் மேல வச்சிருந்த பாசத்தை விட என் திவ்யாணி மேலதான் உயிரிய வச்சிருந்தாங்க. நீங்க வேணும்னா திவ்யாணி கிட்ட கேட்டு பாருங்க சார். யாருக்கு யாருடைய அண்ணி? இன்னொரு வாட்டி என்ன அண்ணின்னு சொன்ன மரியாதை கெட்டும். ஜாக்கிரத வாடி என் செல்லம். இத்தனை நாள் இதுக்காக தாண்டி காத்துட்டு இருந்தேன். உன்னை என் பொண்ணா பெத்ததுக்கு இப்பதான் என் மனசு முழுக்க சந்தோஷமா இருக்கு. அந்த சக்தி எல்லாம் நான் சிறுப்பால் அடிச்சா பத்தாதுடி. இந்த நொண்டி குதிரைக்கேத்த சரியான சண்டி குதிரை நீதான். உன்னை ஜெயில இருந்து வெளியில எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. திவ்யா, இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கான ஆர்டர் நான் வச்சிருக்கேன். அதனால சக்தியை மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. யாரு சார் மிரட்டுறா? நீங்க தான் இந்த சக்திக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப எங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் உங்களை தூக்கி ஜெயில வைக்க வேண்டியிருக்கும். சார், நான் பண்ணாத தப்புக்கு இத்தனை நாள் ஜெயில இருந்துட்டு இப்பதான் சார் வந்திருக்கேன். இத்தனை நாள் வரைக்கும் நான் யார் யாருக்காகவோ வாழ்ந்துட்டேன். ஆனா இனிமே நான் என் அம்மாக்காக மட்டும்தான் வாழ்வேன். அதனால நீங்க அவ்வளவு ஈஸியா என் அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஏன் கூட்டு போக முடியாது? எங்க கிட்ட ஆர்டர் இருக்கு. அப்படிலாம் கூட்டிட்டு போக முடியாது. எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும். எங்க லாயர் இல்லாம நீங்க கூட்டிட்டு போக முடியாது. கொலகார குடும்பம் என் அம்மா மேலையும் அனிதா மேலையும் வீண் பழி போடும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கி வச்சிட்டேன். இந்தாங்க. என்னதான் இருந்தாலும் திவ்யா என்ன அண்ணின்னு கூப்பிட்டதும் இதுக்கு முன்னாடி இருந்த கோவம் அப்படியே காத்தோட காத்தா பறந்துருச்சு. நீங்களா இப்படி பேசுறீங்க? உன் மொத்த குடும்பமும் சேர்ந்து என்னை இப்படி பேச வச்சிருச்சு. உன் குடும்பத்துக்கு நான் உண்மையாவும் விசுவாசமா இருந்ததுக்கு எனக்கு நீங்க கொடுத்த பட்டம் கொலகாரி விபச்சாரி. சார், நான் உங்ககிட்ட ரொம்ப பணிவா கெஞ்சி கேக்குறேன். இந்த சக்தியை முதல்ல வெளியே கூட்டிட்டு போங்க. இவளை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஆத்திர ஆத்திரமா வருது. திவ்யா, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னுதான் இந்த வேலைக்காரிலாம் இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா. கமிஷனர் சார், என் பொண்ணு கேக்குற கேள்விக்கு இங்க இருக்க யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? மேடம், சீதாம்மா இறந்து போன அன்னைக்கு நைட்டு நீங்க டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கீங்க. அந்த ஸ்பாட் வழியா தான் மறுபடியும் வந்திருக்கீங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏ சார், அந்த வழியா போயிட்டு வந்ததுல என்ன தப்பு இருக்கு? என் அம்மா சொசைட்டில ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்காங்க. பிசினஸ் கமிட்மெண்ட், பர்சனல் கமிட்மெண்ட் ஏகப்பட்டது இருக்கும். நான் கூட தான் அந்த டோல்கேட் தாண்டி போனேன். என் மாமியார தேடி போனேன். மன்னிச்சிருங்க சார், இந்த பொம்பளை சக்தியோட அம்மாவை தேடி போனேன். ஆனா அவங்க அங்க இறந்து கிடந்தாங்க. அவங்களை பார்த்து அன்னைக்கு கதறி அழுத ஒரே காரணத்துக்காக என்னை கொலகாரின்னு தூக்கி ஜெயில வச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், எங்க அம்மா எதுக்காக சீதாவை கொலை பண்ணனும்? அதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சொல்லுங்க. இந்த சக்தியோட அம்மாவை கொலை பண்ணது அவளோட அப்பா ரத்னம். அவளோட அப்பனுக்கு உறுதுணையா இருந்தது இவளோட அண்ணன் அந்த வீணா போன அருண். இவ உண்மையாவே நேர்மையானவளா இருந்தா அவங்க ரெண்டு பேர் மேலதான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து என் அம்மா மேலயும் என் அண்ணி மேலயும் வீண் பழி போட்டுட்டு இருக்கா. இதுல இருந்தே தெரியலையா இவ எப்பேற்பட்டவன்னு? இவளுக்கும் இவ குடும்பத்துக்கும் வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. இவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் பண்ணா அதே காரணமா வச்சு பணம் பொறிக்கலான்னு தான் இவ இவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ
கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கறீங்கல்ல, இப்ப இதே இடத்துல வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் இவ மொத்த குடும்பத்து மேலையும். சக்தி, நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இந்த கேஸ்ல உண்மை இருக்கும், உன்னோட எமோஷனல்ல ஏதாவது நியாயம் இருக்கும்னு நினைச்சுதான் ஒரு கமிஷனரா இருந்தாலும் இந்த கேஸ டைரக்டா நான் என்கொயரி பண்ண வந்தேன். ஆனா நீ பாதிச்சதை விட அந்த பொண்ணு திவ்யா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க கேட்ட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உன்னால பதில் சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்னா உங்க குடும்பத்து மேலதான் எடுக்கணும். இதான் சக்தி உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த கௌரவமான குடும்பத்தோட பேரை கெடுக்காத. சக்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப நான் என் கடமையை தான் செஞ்சேன். இப்ப நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்றப்ப நான் என் கடமையை செய்யறேன். இனிமே சக்தியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வரேன், வா சக்தி. தெரியுமா, நீ இப்ப பேசின பேச்சுல அந்த கமிஷனர் சக்தியும் துண்டக்கான துணியக்கான பயந்து ஓடிட்டாங்க. உண்மையிலேயே நீ வேற லெவல் திவ்யா. இப்பதான் நீ முழுக்க முழுக்க இந்துவோட மகளா கம்பீரமா நிக்கிற. திவ்யா, நீ அந்த சக்தி முன்னாடி என்ன வார்த்தைக்கு வார்த்தை அண்ணின்னு சொன்னல்ல, இத்தனை நாளும் உன் அண்ணன் சிவா எனக்கு கிடைக்காம போயிட்டானேன்னு மன உளைச்சல்ல இருந்த நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் பட்ட காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி இருந்துச்சு திவ்யா. நான் இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் தொட முடியாது. நான் இருக்கேன். நான் வார்த்தைக்காக அண்ணின்னு கூப்பிடல, என் வாழ்க்கையில அனுபவிச்சத உணர்ந்துதான், யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த வார்த்தைய நான் உங்களை பார்த்து கூப்பிட்டேன்.